அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிஷோர்ஜி. ஏவி சலம் தாந்திரிக பரிகார மையம் என்ற அமைப்பின் மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ராசி பலன் 18/11/2018 ஞாயிற்றுக்கிழமை, கார்த்திகை மாதம், 2ஆம் தேதி. மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி, நினைத்த காரியங்கள் கைகூடும். ஆனாலும் சற்று குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். இன்று இறை வழிபாடு அவசியம். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராத கடன் எல்லாம் வசூலாகும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகள் செய்வதற்கு அனுகூலமான நாள். வீட்டில் தேவைகள் பூர்த்தியாகும். சுப முயற்சிகள் இருந்த தடைகள் அகலும். வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். கொடுத்த கடன் வசூலாகும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். ஆடம்பர செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உறவினர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. தொழில் விஷயமாக மேற்கொள்ளப்படும் பயணத்தால் நன்மைகள் ஏற்படும். வருமானம் பெருகும். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படலாம். எதிர்பார்த்த உதவிகள் ஏமாற்றங்களை அளிக்கும். அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படும். இதற்கு அருகில் உள்ள அம்மன் கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு செல்ல உங்கள் பெயருக்கு ஒரு அர்ச்சனை வச்சுட்டு போங்க. உங்கள் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் காரியம் அனைத்தும் வெற்றி பெறும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்க முயற்சிகள் செய்யலாம். நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை இன்று வாங்காமல் தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று சுப செலவுகள் உண்டாகும். உத்தியோகத்தில் வேலைப்பளு குறையும். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உள்ளது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான நாள். கேட்ட உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். பண வரவு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் உண்டாகலாம். செய்யும் தொழிலில் தடைகள் தாமதம் ஏற்படும். வாகனங்களால் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதால் பிரச்சனைகள் குறையும். இன்று பொறுமை அவசியம். நீங்கள் வெளியில் கிளம்பும் பொழுது, அலுவலகம் கிளம்பும் பொழுதோ, இல்லை முக்கியமான காரியங்களுக்கு செல்லும் பொழுதோ சிவன் ஆலயம் சென்று உங்கள் பெயருக்கு ஒரு அர்ச்சனை வச்சுட்டு கிளம்புங்க. இன்றைய நாள் இனிய நாளாக அமையும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்.
குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உடன் பிறந்தவர்களால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியான பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்று மன அமைதியாக இருக்க வேண்டிய நாள். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை பொழுதிலேயே இனிமையான செய்திகள் வந்து சேரும். உடன் பிறந்தவர்களால் உதவிகள் கிடைக்கும். பிரச்சனைகள் குறையக்கூடிய நாள். கல்வி சம்பந்தமாக வெளியூர் செல்லலாம், ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம், வேலையில் மகிழ்ச்சி ஏற்படும், வியாபாரத்தில் லாபம் பெருகும். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நாள். அதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம், கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாகனம் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு ஏவி சலம் தாந்திரிக பரிகார மையம், கிஷோர்ஜி, அம்பத்தூர், சென்னை. உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலமாகவும் எந்திரங்கள் மூலமாகவும் தீர்வு காண தொலைபேசி எண்கள் 9566655482. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நமன்.